பொய் போராளி சீமான். சீமானை தோலெடுக்க வேண்டிய நேரம் இன்னைக்கு தான். நான் விஜயகாந்த் இறந்த துயரத்திலும் துக்கத்தில் இருக்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் அவரை போன்ற போராளிகளை கொச்சைப்படுத்துகின்ற சீமான் போன்ற போலி தமிழ் தேசியவாதி புரட்சிக்கலை விஜயகாந்தா இருந்தாலும் புரட்சி புயல் வைப்பவா இருந்தாலும் தமிழையெல்லாம் தலைமுறை செய்த தந்தை பெரியாரா இருந்தாலும் இந்த போலி தமிழ் தேசியவாதி ஃப்ராடு ஒட்டுமொத்த ஃப்ராடின் மொத்த ஒரு சீமான் வந்தேரின் வாக்கத்துல வாடகை வீட்டில் குடியிருக்கும் போது பக்கத்து வீட்டில் கோலம் போடுற பெண்ணை மாடியிலிருந்து பார்த்து அந்த பொண்ணு உனி வழக்கு மரம் கூட அடிச்சாலையா, 5 மணிக்கு ஓடி வந்தாலே வளசர வாக்கத்து எங்க வந்த பிடிக்கலையா? நீ நாம் தமிழர் கட்சியா நடத்திட்டு இருக்க, நீ ஒரு பர்சனல் அட்டாக் பெறும் இல்லையா? பர்சனல் இல்ல, அவன் பர்சனலா அவரையே தெலுங்குன்னு சொன்ன கேடுகட்ட கூட்டம் இந்த சீமான். பிரபாகரன் என்கின்ற பெயரை சொல்லுவதற்கு அஞ்சுகின்ற காலகட்டத்திலே கேப்டன் பிரபாகரன் என்று படம் எடுத்தவர், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று பேசியவர், தன் மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்தவர், துணிச்சலுக்கு சொந்தக்காரர், அவரையே தெலுங்குன்னு சொன்ன கேடுகட்ட கூட்டம் இந்த சீமான். ஒரு தன்மான தமிழாக, சுயமரியாதை தமிழாக, இனமான தமிழாக தன்னை நாட்டிற்கு அடையாளம் காட்டிய திரைப்படத் துறையில் புரட்சி கலைஞர் சார் வணக்கம். வணக்கம். இன்று ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மரணம் இருக்கிறார். முதல்ல மரணத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் அவரோடு நெருங்கி பழக வேண்டிய காலகட்டத்தில் இருந்தவர், மதுரைக்காரர். அவருடைய தந்தையார் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தவர், சிறந்த நடிகர் என்பதை விட மிகச்சிறந்த மனிதாபிமானி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்பு திரையுலகில் தன் வியர்வியால் தன் ரத்தத்தை சிந்தி வருவாயிட்டிய பணத்தை எந்த விதமான பிரதிபலன் இல்லாமல் தன் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நலிந்தவர்களுக்கும் ஆரம்ப காலம் முதல் கடைசி மூச்சுள்ளவரை செய்தவர் விஜயகாந்த். ஈழத்தமிழர் பிரச்சனையில் அவரோடு 2-1 முறை நான் சென்னையில் சந்தித்து பேசியிருக்கிறேன். உணர்வுபூர்வமாக உண்மைப்பூர்வமாக அந்த விஷயத்தில் தனியிலம் அடைய வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறையும் தாகமுடையவர் விஜயகாந்த். என்னுடைய திருமணம் நடப்பதற்கு முன்பாக தான் மதுரையிலே ராஜா முத்தியா மன்றத்திலே அன்றைக்கு தலைவர் கலைஞர் தலைமையிலே திருமணம், நாங்கள் அன்றைக்கு தலைவர் கலைஞர்களை வரவேற்று திருமணத்திற்கு அழைத்து வருகின்ற வரவேற்பு குழுவில் நானும் அன்றைக்கு இருந்த மாவட்ட செயலாளர் தாவூத் அவர்கள் இருந்தோம். கலைஞர் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் மரியாதை வைத்திருந்தவர். அரசியல் களத்தில் திராவிடம் என்கின்ற வார்த்தையை தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் அவரிடத்தில் இருந்தது. கால சுழற்சியில் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் எதிர்கட்சி தலைவராக திறம்பட பணியாற்றினார். முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு வந்து திறமையாக பணியாற்றினார். அம்மாவுடைய ஏற்பட்ட பிணக்கு பின்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பழம் பாலில் விழுந்து நலிவு விட்டது என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவரை கூட்டணி கலைத்தார். அவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த இடத்தில் அரசியல் களத்திலும் நின்றவர் தான் விஜயகாந்த். உடல் நலத்துடன் இன்றைக்கு இருந்திருந்தால் தமிழகத்துடைய அரசியல் களம் வேறு மாதிரியாக மாற்றப்பட்டிருக்கும். மிகுந்த வேதனை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லை, தலைவர் கலைஞரும் இல்லாத நேரத்திலே புரட்சி கலைஞர் இருப்பார் என்று மக்கள் நம்பினார்கள். உடல்நிலை இவ்வளவு வேகமாக இயற்கை அவருக்கு இவ்வளவு ஒரு மரணத்தை பரிசாக அளித்திருக்கும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. மிகுந்த வேதனையோடு தான் இந்த பேட்டியை நான் அளித்து கொண்டிருக்கிறேன். நேற்றைக்கு தான் சென்னையிலிருந்து வந்தேன். காலையிலே தொலைக்காட்சியிலே பார்க்கிற நேரத்தில் அவரை இழந்து வாடுகின்ற தொண்டருடைய இந்த உண்மையான கண்ணீரை நான் தொலைக்காட்சியிலே பார்க்கின்ற பொழுது உண்மையான தலைவன் தொண்டனுக்கான பாசத்தை அந்த தொண்டருடைய கண்ணீரிலே பார்த்தேன். அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய துணைவியார் அவருடைய தொண்டர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத இடத்திலே தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மீதும் தமிழன் மீதும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் மிகுந்த ஈடுபாடுடன் தான் திரைப்படத்தில் இருக்கும்போதும் இருந்தார். அவருடைய மூத்த மகனுக்கு பிரபாகரன் என்கின்ற பெயர் வைத்ததன் மூலமாக அவர் யார் என்பதை நாட்டுக்கு உணர்த்தியிருக்கிறார். ஒரு தன்மான தமிழாக, சுயமரியாதை தமிழாக, இனமான தமிழாக
தன்னை நாட்டிற்கு அடையாளம் காட்டிய திரைப்படத்துறையிலே புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அவர் இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு, அரசியல் களத்திலும் திரைப்படத்துறையிலும். இரண்டிலுமே சமூக சீர்திருத்த கருத்துக்களை, அரசியலில் லஞ்சம் லாபமற்ற ஒரு முறையை உருவாக்குவதற்காக முனைப்போடு திரைப்படத்துறையிலும் பணியாற்றினார், அரசியல் களத்திலும் பணியாற்றினார். அப்பேற்பட்டவர்களை இந்த நாடு இழந்திருக்கிறது. நாட்டிற்கு இழப்பு, மிகப்பெரிய பேரிழப்பாக நான் கருதுகிறேன். அப்படியானவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு பிறகு ஒரு ஒரு பொது தமிழ் தேசியத்தை அல்லது ஒரு பொது பார்வையை அல்லது நடிகர் சங்கத்திலும் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆர் காலத்தில் வந்து சாப்பாடு உறுதி செய்யப்பட்டது, மதியான சாப்பாடுங்கிறது உறுதி செய்யப்பட்டது, அதாவது எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது. அதை வந்து அசைவை சாப்பாடாக கன்வெர்ட் பண்ணவர் யாருன்னா விஜயகாந்தாங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. அது மாதிரியான ஆட்கள் இப்போ இருக்கிறாங்களா, எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை சமகாலத்தில் புரட்சி தலைவருக்கு அடுத்து புரட்சி கலைஞர் அந்த இடத்துல இருந்தார். இன்றைக்கு அரசியல் களமும் திரைப்படத்துறை களமும் மகிழ்ச்சி கொள்கிற அளவில் இல்லை. விஜயகாந்த் இடத்திலே, புரட்சி தலைவர் இடத்திலே, புரட்சி தலைவர் இடத்திலே வைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு யாரையுமே நான் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. வள்ளல் தன்மை, புரட்சி தலைவரை தேடி சென்றால் சத்யா தோட்டத்திற்கோ எங்கே சென்றாலும் அவர் உணவருந்தும் போது 100 பொருள் குறையாமல் உணவருந்துவார். அதைத்தான் விஜயகாந்த் செய்தார். ஆனால் இன்றைக்கு ஈழத்தமிழ் பிரச்சனையில் தொடர்பில்லாதவர்கள், பிரபாகரனையே பார்க்காதவர்கள், ஒரு திரைப்படத்திலே தப்பி தவறி நடித்தவர்கள் இன்றைக்கு பிரபாகரனுக்கே வழிகாட்டியதாக கூறுகின்ற ஒரு கேவலமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விஜயகாந்துடைய இறப்பன்றைக்கு இப்படிப்பட்ட துரோகிகளை பற்றியும் பேச வேண்டிய காலகட்டத்திலே நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். தமிழனின் மூல எதிரி யார்னு கேட்டால் ஆரியம்தான். ஆரியம்தான் நம்முடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, மொழியை அழிக்க நினைக்கின்ற மூல எதிரி யார்னு கேட்டால் ஆரியம் பார்ப்பனர். அந்த ஆரிய திராவிட போர் இன்றைக்கு முடியவில்லை. இன்றைக்கு சனாதனமாக உருவெடுத்திருக்கிறது மோடி வடிவத்திலே, பாஜக வடிவத்திலே. ஆனால் அதற்கு தமிழ் தேசியம் என்ற ஒரு போலி போர்வையை போர்த்தி கொண்டு, நான் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டு, நான் பிரபாகரனோடு இருந்தேன் என்று சொல்லிக்கொண்டு, இங்கே போலி தமிழ் தேசியத்தை வார்த்தெடுப்பதற்கு மோடியுடன் பணம் வாங்கி கொண்டு, சுய ஒழுக்கம் இல்லாத, ஒழுக்கம் கெட்ட, ஒரு மானங்கெட்ட கூட்டம் இன்றைக்கு தமிழகத்தில் அலைகிறது. சீமான் தலைமையிலான கூட்டம். இந்த கூட்டத்தை முதலில் ஒழிக்க வேண்டும். முதல் எதிரியை, துரோகியை நாட்டிற்கு தோலெடுத்து காட்ட வேண்டும். அதுதான் விஜயகாந்துடைய மரணத்தின் இன்றைக்கு துக்க செய்தியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நான் சொல்லக்கூடிய ஒரு முறை. ஏன்னா உண்மையான வீரன் விஜயகாந்த். பிரபாகரன் என்கின்ற பெயரை சொல்லுவதற்கு அஞ்சுகின்ற காலகட்டத்திலே கேப்டன் பிரபாகரன் என்று படம் எடுத்தவர், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று பேசியவர் விஜயகாந்த். தன் மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்தவர், துணிச்சலுக்கு சொந்தக்காரர், அரசியல் லாபம் கருதாதவர், ஈழ பிரச்சனையிலே முழு அக்கறையுடன் இருந்தவர், தனியிலந்தான் ஈழத்தமிழுக்கு தீர்வு என்று சொன்னவர், அவரையே தெலுங்குன்னு சொன்ன கேடு கட்ட கூட்டம் இந்த சீமான் கூட்டம். இந்த கேடு கட்ட கூட்டத்துடைய முகத்திலே கிளிக்கணுமா வேணாமா? நேற்றைக்கு இன்னைக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை அப்படி பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. கேட்டா விஜயகாந்த் போன்றவுடைய அந்த தன்மானமிக்க தலைவன், சுயமரியாதை உள்ள தலைவன், புரட்சி கலைஞர் என்றால் உண்மையிலே புரட்சி கலைஞர், கலைஞரால் பாராட்டப்பட்டவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் பாராட்டப்பட்டவர், புரட்சி தலைவி அம்மாவால் பாராட்டப்பட்டவர் விஜயகாந்த். கருத்து வேற்றுமை என்பது வேறு, ஆனால் எல்லோரிடத்திலும் மரியாதையாக அன்பாக நடந்து கொண்டவர். உன்னை மாதிரி பெட்டிக்காக பேயா அலைகிறவருக்கு இல்லை. அப்போ அந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஏன் கேட்டால் இன்றைக்கு மிகப்பெரிய இளைஞர்கள் மத்தியில் நீ சரியான தன்மானம் உள்ளவனாக இருந்தா, நீ உண்மையிலே செந்தமிழ் என்ற வழக்கமாத்து தமிழாக இருந்தா, ஒரே மேடையில் பேசுமாடா, இல்லை ஒரே தொலைக்காட்சியில் உட்கார்ந்து பேசுமாடா, பிரபாகரன் எங்கடா சந்திச்ச? நான் உலகத்தமிழர்களுக்கு அறக்கலத்துக்கு மூலம் சொல்கிறேன், பிரபாகரனுக்கு உனக்கு என்ன தொடர்பு? எனக்கும் பிரபாகரனுக்கு 1000 தொடர்பு இருக்குது, ஆதாரத்துடன் வெளியிடுவேன். உனக்கும் பிரபாகரனுக்கு என்ன தொடர்பு இருக்குது? 2009 ஒரு ஓட்டப்பந்தி நடக்குது. ஓட்டப்பந்தயத்தில் நாங்களாம் 1982 ஓடியார், சுபவியாக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், குளத்துருமணியாக இருக்கட்டும், கோவை ராமகிருஷ்ணா இருக்கட்டும், ஆறுசாமியாக இருக்கட்டும், எத்தனை பேரை நாங்கள் சொல்கிறது, செரிப்பாக இருக்கட்டும், யார் எல்லாமே உச்சகட்டமான தியாகம் ஓடிக்கிட்டே இருக்கோம். 82 ஈழத்தமிழுக்காக
2009 கொஞ்சம் தொய்வாகிறோம். தொய்வாகணும்னா இழப்பாகணும், ஓடிக்கிட்டே இருக்கம்ல. நீ அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு ஓடி ஆண்டுட்டு பிரபாகரன் போர்க்களத்தில் இருக்கும்போது உனக்கு ஆமக்கரிசா இன்னைக்கு வரலாறு சொல்கிறேன் கேளுங்க. இவன் எங்கே போன? அங்கே போய் அந்த பெண் பேரவே சொல்கிறேன், அந்த பெண்ணு இப்போ எங்கள் தொடர்பு தான் இருக்குது, லண்டனில் இருக்குது. யாழ்மதி, யாழ்மதியை காதலிக்கிறேன்னு சொன்ன போனான், கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிட்டு போனேன், அதுக்கு தான் அங்கே போனேன் இல்லைன்னு சொல்கிறான். லண்டன்லேருந்து ஃப்ரெஞ்சு போயிடுச்சு, ஃப்ரான்ஸ் போயிடுச்சு. ஃப்ரான்ஸுக்கு போகிறேன் அப்போ நான் கையில் விழுக்கு சொல்கிறேன், கையில் விழு எங்கள் அண்ணன் மக, நான் அதனால் அதிகமாக பேச விரும்பலாதனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ பிரபாகரனுக்கு தகவல் தெரிஞ்சிச்சு இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. பிரபாகரனுக்கு இவன் யாழ்மதியே இவன் என்ன சொல்லிட்டு போகிறான், நான் ஈழத்தமிழர்ச்சிக்கு தான் வாழ்வு கொடுப்பேன், அது ஒரு விதவைக்கு வாழ்வு கொடுப்பேன், அகதிக்கு வாழ்வு கொடுப்பேன்னு சொல்லிட்டு போய் யாழ்மதியை தூக்கலான்னு கூட இப்போ வரைக்கும் தொடர்பு இருக்கான். அவங்க உன்னை பிடிக்கலை, ஃப்ரான்ஸுக்கு இப்போ போயிட்டு வந்திருக்கான், லண்டனுக்கு போனான், அவங்க ஃப்ரான்ஸுக்கு போயிட்டாங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. நாய இவன் பிரபாகரனை சந்திக்க போனானா, திருட்டு நாய். பிரபாகரனுக்கு தகவல் தெரிஞ்சு என்ன சொல்லிவிட்டான், நான் மரியாதை ஓட சொல்லு இல்லாட்டினா இவன் ஆமக்கறி சாப்பிட்டுன்னு சொல்கிறான்ல, அவர் பிரபாகரன் கூட இருந்தவரே என் கூட மெய்க்காப்பாளர், என் கூட அவர் கூட இருந்தவரே என்ன தொடர்பு இருந்துக்கிட்டாரு. பிரபாகரனை வந்து சந்திப்பதற்காக வரவில்லை, வெளியே சொன்னது பிரபாகரன் சந்திக்க வரேன், நானா வந்து இந்த வேலையை பார்க்குறான்னு பிரபாகரனுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு. இந்த சினிமாக்கார நாயகளுக்கெல்லாம் இதே வேலையா, மரியாதை ஊருக்கு ஓட சொல்லு அவனை, இல்லாட்டினா அடித்து கடலை தூக்கி போட்டுருவேன், கடல் ஆமைக்கு இவன் கறியாயிருவான்னாரு. இவன் ஆமை கறி சாப்பிட்டு பிராடு விடுறேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிரபாகரன் சொன்னதை அடித்து உன்னை கடலை தூக்கி போட்டுருவேன், மரியாதை ஊருக்கு போகாட்டி கடலில் ஆமைக்கு கறியாயிருவேன் சினிமான்றாரு. இவன் என்ன சொல்கிறான், பிரபாகரன் இட்லிக்குள்ளே கறியை வச்சு ஆமக்கறியை வச்சு கொடுத்தான்னு பிராடுறான் இல்லைன்னு சொல்ல சொல்கிறான். உலகத்தமிழுக்கு நான் சொல்கிறேன், இதான் நடந்துச்சு. ஸ்ரீலங்காவில் போய் தங்குறான், தங்குனா அங்கே ஒரு விபச்சார பெண்ணோட தொடர்பு இருக்கான். ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்கா காவல்துறை உனக்கு பிடிச்சது, பிடிச்சா விபச்சார வழக்குக்கு போக வேண்டியவன் தப்பிச்சு இரவோட இரவு ஓடியாரு. இதான் இவன் போன கதை, இலங்கைக்கு போன கதை. இவனை கேட்டால் நான் துப்பாக்கி சுட்டேன், சப்பாத்தி கூட இவன் சுடலை. நீ யோக்கியமானவன திருப்பூரில் விபச்சார விடுதியில் உன்னைய போலீஸ் பிடிக்கலையா, பிடிக்கலையா? நீ நாம் தமிழர் கட்சியா நடத்திக்கிட்டு இருக்க, நீ ஒரு பர்சனல் அட்டாக் பெறும் இல்லையா? பர்சனல் இல்ல, அவன் பர்சனலா சில பேர்களை விட்டு நாங்க சுய ஒழுக்கமான திறந்த புத்தகம், திறந்த புத்தகம். ஆனா நீ வந்து வளசர வாக்கத்துல வாடகை வீட்டுல குடியிருக்கும் போது பக்கத்து வீட்டுல கோலம் போடுற பெண்ணை மாடியில இருந்து பார்த்து அந்த பொண்ணு உன்னை வழக்கு மாற கூட அடிச்சா இல்லையா, 5 மணிக்கு ஓடி வந்தாலே வளசர வாக்கத்துல எங்க வந்த, எங்க வந்த வளசரவாக்குது? ஒரு பொண்ணு கோலம் போற பொண்ணு ஒன்று தூக்கி போட்டு விளக்க மாத்த கூட அடிச்சது. இவன் ராத்திரி 5 மணிக்கு பாக்குறேன், விடிய விடிய தண்ணி. புரட்சிக்கலை விஜயகாந்தா இருந்தாலும், புரட்சி புயல் வைப்பவா இருந்தாலும், தமிழையெல்லாம் தலைமுறை செய்த தந்தை பெரியாரா இருந்தாலும், இந்த போலி தமிழ் தேசியவாதி ஃப்ராடு ஒட்டுமொத்த ஃப்ராடின் மொத்த ஒரு விஷயமா வந்தேறின்றது. நீ வந்தேறின்னு சொல்றீல, வந்தேறியல் சொல்லக்கூடியவங்க தான் தமிழ்நாட்டில் வந்து தமிழனை தலைமுறை செய்தவர்கள், உண்மையான போராளியாக இருந்தாங்க. நீ போலி தமிழ் தேசியவாதின்றத உடனே நாங்கள் தோலுறுத்து காட்ட வேண்டிய நேரம் இதுதான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க அதனால சுய ஒழுக்கம் இல்லாதவர், விஜயகாந்தை பொறுத்தளவில் சுய ஒழுக்கமானவர், அவர் வந்து உண்மையான போராளி, போராளிகளுக்கு நேசக்கரம் நீட்டியவர். நீ பொய் போராளி சீமான், சீமானை தோலுறுக்க வேண்டிய நேரம் இன்னைக்கு தான். நான் விஜயகாந்த் இறந்த துயரத்திலும் துக்கத்திலும் இருக்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் அவரை போன்ற போராளிகளை கொச்சைப்படுத்துகின்ற சீமான் போன்ற போலி தமிழ் தேசியவாதியை அடையாளம் காட்ட வேண்டிய நாள் இன்றுதான். இன்னைக்கு அவரையும் சீமானையும் விஜயகாந்த் கம்பேர் பண்ண சரி எந்த இந்த நாள் அப்படின்னு கேட்டால், அவர் உண்மை போலி தமிழ் தேசியம் சீமான், உண்மை தமிழ் தேசியம் திராவிட தேசியம் பேசினவர் விஜயகாந்த். ஆனால் அவரையே கொச்சைப்படுத்தியவன், அவருடைய உண்மையான போராட்ட குணத்தை கொச்சைப்படுத்தியவன் சீமான். இன்னும் சீமானை பற்றி நிறைய விஷயம் இருக்குது, பேச வேண்டிய காலம் வரும். நீ இந்த தவத்தை மிரட்டுறது, அறக்கலகத்தை மிரட்டுறது, ராஜ்குமாரை மிரட்டுறது, போலியான போய் வீடியோக்குள்ளே போடுறதெல்லாம் இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டான். நாங்கள் எதுக்கும் பணங்காட்டு நரி. நீ வந்து சாதாரணமாக சாமானியாக நினச்சிக்கிட்டாக்கா ஓ வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும். இன்றைக்கு விஜயகாந்தோடைய இறப்பு நாள்னால இதோடு நான் நிறுத்திக்கிறேன்.